ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்புமே இந்த சேனலை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுங்க, அந்த சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8/3/2023 இன்றைக்கி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 1/3/2023 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம 1/1 வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான், அதை இன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 8/3/2023 இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 8/4/2023 நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 1 month டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் பொறுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்க போது அதுக்கான தேதி வந்து 10/6/2023 அன்றைக்கி தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12/8/2023 13/8/2023 உங்களுக்கான எக்ஸாம் நடப்போகுது, அது நடைபெறப்போகுது. அதுக்கடுத்து வைவா வாய்ஸ்க்கான தேதி வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன மாதிரி பதவி கொடுத்துருக்காங்க அதை பற்றி கீழே வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சி மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் ஜட்ஜுக்கான பதவி தான் வந்து கேட்டிருக்காங்க என்ட்ரி லெவலில். ஸோ நேம் ஆஃப் த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி ஜுடிஷியல் சர்வீஸ் தான் ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் தமிழகம் முழுக்கவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க ஒரு வேக்கன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம்னா அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, யூஆர் கேட்டகரி. ஸோ யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்திருக்க மந்த்லி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 51,550 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதேமாரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்காக வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, இதான் ஒன் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, விருப்பம் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க யார் யாருக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லா டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த அட்வொகேட்டுக்கான அந்த பார் கவுன்சில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்குன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் ப்ராக்டிஸிங் அட்வொகேட், நீங்கள் வந்து பார்த்தினா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தினா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மற்றும் இந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாக இருந்தால் மட்டும் தான் அப்ளை வந்து பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அல்லதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தினா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டாக இருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி ஒரு சில குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. முழுக்க முழுக்க ஒரு ஜட்ஜுக்கான ஒரு வேலையை தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் மட்டுமல்லாது தமிழ் அல்லது மலையாளம் அல்லது தெலுங்கு, இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் இருந்தால் போதுமானதை சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி இங்கிலீஷ் தெரிஞ்சிடணும், அதுக்கடுத்து இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷனை பொறுத்த உங்களுக்கு மூணு டைப்பாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்து வைவா நடக்க போகுது. இந்த மூணு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தா 2,000 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் 2,000 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஆல் உமன் கேண்டிடேட், ஸோ அனைத்து கேண்டிடேட்ஸ் அந்த பெண்களும் சரி எஸ்சிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மீதி இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் நீங்கள் 2,000 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினுக்கான பேட்டர்ன் என்ன, அதேமாரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் என்ன, வைவாக்கான பேட்டர்ன் என்ன, எவ்வளோ மார்க் இருக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதான் வந்து ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அதுக்கடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. புதுச்சேரி ஜுடிஷியல் சர்வீஸ் தான் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா
1/3/2023 1/4/2023 இந்த வேலைக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாமினேஷன்க்கான ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க பாருங்க. 3/6/2023 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் நடைபெற போகுது. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5/8/2023 6/8/2023 நடப்போகுது. அதுக்கப்புறம் வயோ வயசு வந்து பார்த்தா 9/10/2023 அன்னைக்கு வந்து நடக்க போதும் சொல்லியிருக்காங்க. சேம் இதுவும் அதே ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வேகன்சி பற்றி பார்த்தலாம். ஸோ எதுமான வேகன்சி கேட்டிருக்காங்கன்னா சிவில் ஜட்ஜ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஜுடிஷியல் சர்வீஸ் அங்கே தான் வந்து இருக்க போது. ஸோ டோட்டலாக வந்து 19 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிஎம்ஏ நீங்கள் 1/1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரண்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க, பேக்லாக் வேகன்சி வேறு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான சேலரி பொறுத்திருக்க மந்த்லிங்களுக்கு வந்து பார்த்தா 27,800 வந்து பார்த்தா ஸ்டார்டிங் வந்து ப்ரைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 7/7 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஆக போது அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இது. அப்புறம் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்திருக்கும் ஒவ்வொருக்கும் வந்து பார்த்தா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்கீங்க, அதில் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கா, உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து மினிமம் 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மீதி அதர் கேட்டகரி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷான லா கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 22 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, யாருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ப்ராக்டிசிங் அட்வொகேட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த நோட்டிஃபிகேஷனில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா லா கிராஜுவேட் டிகிரி முடிச்சுருந்தான் வந்து போதுமானது. அது மட்டும் இல்லாமல் மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஓவராலாக நீங்கள் 50% மார்க் கண்டிப்பாக எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 45% மார்க்கை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துடும். ஸோ வேறு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 இயர்ஸ்க்கான ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. ஸோ நீ வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு வந்து பரவாயில்ல. ஓகே, அதுக்கடுத்து இதுக்கான சிலபஸ் என்ன எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் அல்லது மலையாளம் அல்லது தெலுங்கு மூன்று ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் கம்பல்சரி உங்களுக்கு வந்து தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சேம் அதே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அதே மாதிரி தான் இருக்க போது. மீது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அதே தான் வந்து இருக்க போது, வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ சிலபஸ் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போது, அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து அந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் 1/1 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை வந்து பண்ணாமல் இருக்கும். சிவிலாம் அப்ளை பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம், எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணாமல் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.